ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் டிவியில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய புது சீரியல் வர்றதுக்கான அப்டேட் வந்து நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம். அதாவது இந்த பெயரிடப்படாத ஒரு ரெண்டு சீரியல், அப்புறம் திருமகள், இந்த சீரியல் அப்டேட்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போது மீண்டும் ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் புதுசாக வர இருக்குது. இதுக்கான ஷூட்டிங் வேலைகள், அப்புறம் இதுக்கான ப்ரொமோ வேலைகள் எல்லாமே சன் டிவி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து முதல்ல வந்து கண்ணே கலைமானே, அந்த பேர் தான் அந்த சீரியலுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த சீரியல் பேர் பார்த்திங்கன்னா கண்ணான கண்ணே அந்த மாதிரி பேர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த தலை அஜித் நடித்த படம் விஸ்வாசம், அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு கண்ணான கண்ணே, தாமரை பாடிய பாட்டோட ஃபஸ்ட்டு முதல் வரிகளை தான் டைட்டிலாக வச்சுருக்காங்க கண்ணான கண்ணே. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா யார் ப்ரொடக்ஷன் பண்ணுறா பார்த்திங்கன்னா ஏஆர் ஃபிலிம்ஸ். இந்த ஏஆர் ஃபிலிம்ஸ் தான் ஆல்ரெடி சன் டிவியில் ராசாத்தி அந்த சீரியலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. பட் அந்த ராசாத்தி சீரியல் வந்து அந்த கொரோனா காலத்தில் வந்து ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக அந்த சீரியல் வந்து கைவிடப்பட்டது பாதியிலே. இப்போ அதே ஏஆர் ஃபிலிம்ஸ் வந்து சன் டிவிக்காக இந்த கண்ணான கண்ணே அந்த சீரியலை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. இந்த கண்ணான கண்ணே சீரியலோட வேலைகள் பார்த்திங்கன்னா, அதாவது இதோட எபிசோடாக இருக்கட்டும், இதோட ப்ரொமோவாக இருக்கட்டும், இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த சீரியல் வந்து வெகு விரைவில் வந்து சன் டிவியில் கொண்டு வரதுக்கான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு சன் டிவியில் வந்து திருமகள் வருமா, அல்லது கண்ணான கண்ணே அந்த சீரியல் வருமா, அல்லது வேறு ஒரு பேரிடப்படாத சீரியல் வருமா, ரொம்பவே ஒரு குழப்பமாக இருக்கும் சன் டிவி மக்களுக்கு. ஸோ இப்போ அந்த மூணு சீரியலில் எந்த சீரியல் வந்தாலும் சன் டிவியில் அது ப்ரைம் டைமில் வர இருக்கிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, சன் டிவியில் அந்த தேவி ஆதிபராசக்தி சீரியல் வந்து வெகு விரைவில் முடிவடை போகுது, அப்புறம் நாகமோகினி அந்த சீரியலுமே வெகு விரைவில் முடிவடை போகுது. இந்த தேவி ஆதிபராசக்தி சீரியல் பார்த்திங்கன்னா அது சீரியல் அந்த ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், அதாவது இப்போ அவங்க அந்த தங்கள் டி சேனலில் வந்து இப்போ போயிட்டுருக்கிற சீரியலில் தான் இவங்க வந்து மறு தமிழாக்கத்தில் மறு ஒளிபரப்பாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அது ரன்னிங்கில் இருக்க சீரியல்னால அதோட மறு ஒளிபரப்பு ரொம்பவே கடினமான வேலை. ஸோ அந்த சீரியலையும் வெகு விரைவில் சன் டிவி முடிக்க இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைம் ஸ்லாட் வந்து ப்ரைம் டைமில் வந்து காலியாகும். ஸோ கண்டிப்பாக அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து இந்த சீரியலை கொண்டு வருவாங்க, கண்ணான கண்ணே அப்புறம் திருமகள் இந்த சீரியல் கொண்டு வந்துருவாங்க. அந்த கண்ணான கண்ணை சீரியலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து அந்த இனியா நடிக்கிறாங்க. இனியா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாகை சூடவா அந்த மூவியில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் பைரவி அந்த சீரியலில் நடித்த நதியா தாஸ் அவங்களும் இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. மேலும் நிறைய கேரக்டர் வந்து சீரியல் நடிக்கிறாங்க, அவங்களோட பேர் எல்லாமே இப்போ அவங்க வெளியிடாமல் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சீரியல் பார்த்திங்கன்னா வெகு விரைவில் இந்த சீரியல் சன் டிவியில் வர இருக்குது. இந்த கண்ணான கண்ணை சீரியல் பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.